نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல் என்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவைகள் எல்லாம் அனாச்சாரங்கள். அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடு. வழிகேடுகள் அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அதனுடைய வாழ்க்கை நெறியை ஏற்று நடக்கக்கூடியவளாக இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, இந்த இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடக்கூடிய ஒன்றுதான். இஸ்லாம் என்றாலே மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒன்று. திருமறை குரானில் நீங்கள் ஏராளமான வசனங்களை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித நேயம் குறித்தே அதிகமான வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். கொலைக்கு பதிலாகவோ பூமியில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பதிலாகவோ அல்லாமல் எவர் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ, வக்கத்துலன் நாச ஜமீகா, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையுமே கொலை செய்தவர் போலாகிறார். எவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, வமன் அகியாக, எவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, அகியன்னாச ஜமீகா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வாழ வைத்தவர் போலாகிறார். ஆக திருமறை குரானில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம், இந்த மனித நேயத்தை பிறர் நலம் நாடக்கூடிய விஷயத்தை அதிகமாக அல்லாஹ் வலியுறுத்துகிறார். இன்னும் சில வசனங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் போராடுங்கள். வமாலக்கும் லாத்து காத்தில் உனஃபி சபீலில்லாஹி வல் முஸ்தல்கஃபீன மின ரிசாலே வல் நிஷாயி வல் வில்தான் இல்லதீன யகூலூன ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதியில் கரியத்தில் ஆலிமி அஹ்லுஹா வஜ அல்லனா மில்லத்துன்க வலியா வஜ அல்லனா மில்லத்துன்க நசீரா. பலகீனமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவர்கள் கேட்கிறார்கள், எக்கூலூன ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதியில் கரியத்தில் ஆலிமி அஹ்லுஹா. அந்த மக்கள் கேட்கிறாங்க, எங்கள் இறைவா, உங்களிடம் உன்னிடமிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாவலரை கொடு. இந்த மாதிரியாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் திருமறை குரானில் பல வசனங்களை பார்க்கலாம், பிறர் நலம் நாடுவதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக உதவி செய்வது, மனிதர்களை நேசிப்பது, குழந்தைகளை நேசிப்பது, இப்படியாக அனைத்து விஷயங்களிலும் மனித நேயத்தை தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் போதனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்லா எர்ஹமுன்னாஸ், யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, லா எர்ஹமுல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். நீ மனிதனுக்கு இரக்கம் காட்டு, அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுகிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த தேசத்தை நேசிக்கிறோம், தேசப்பற்று தேசப்பற்று என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தேசத்தினுடைய பற்று என்ன என்றே தெரியாமல்
மிகப்பெரிய வன்முறை கலாச்சாரத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தேசத்தை நேசிக்கிறது என்றால் என்ன? தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேசிப்பதுதான் தேசப்பற்று. தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை நேசிப்பதா, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கடலையோ, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மரங்களையோ, செடிகளையோ, செடி கொடிகளையோ இதையா நேசிக்கிறது? இதுவெல்லாம் இந்த உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறது. தேசத்தை நேசிப்பது என்றால் தேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களை நேசிப்பது. அப்படி மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆட்சியாளர்கள் மக்களை நேசிப்பதில்லை. மக்களை வந்து ஒரு விரோதிகளாக பார்க்கிறார்கள், மக்களை வெறுக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து மக்களையுமே நேசிக்க சொல்கிறது. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்தால் கூட அதில் கூட பிறர் நலம் நாடுவதுதான் இருக்கிறது. இஸ்லாத்திலே தொழுகை என்பது மிக முக்கியமான கடமை. ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகை கட்டாயமாக அவன் தொழுகை ஆக வேண்டும், 5 நேரம் தொழுகை நடத்தியாக வேண்டும். இந்த தொழுகை மற்றவர்களுக்கு பாதிப்பாக இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் நடக்கக்கூடிய நடைபாதைகளில் நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? மக்களுக்கு அது இடையூறாக இருக்கும், மற்றவர்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும். அதனால பாதைகளிலே நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள். அது மாதிரி நிறைய இந்த தொழுகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கிறோம். அது மாதிரி தொழுகைக்காக அழைக்கக்கூடிய பாங்கு என்று சொல்லக்கூடிய அதான், இந்த அழைப்பை கூட நீங்கள் பாருங்கள், இது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்காது. மாற்று சமுதாய மக்களே வந்து சொல்வார்கள், ஒரு நேரம் நாம பாங்கு சொல்லவில்லை என்று சொன்னால் கூட மாற்று சமுதாய மக்கள், ஏன் நீங்க பாங்கு சொல்லல? நீங்க அதிகாலையில அந்த 5 மணிக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பாங்கு சத்தத்தை கேட்டுதான் நாங்கள் எழுந்திருக்கிறோம், எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் செல்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் மக்கள் விரும்பக்கூடிய வகையில்தான் இந்த வணக்க வழிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு என்ற இபாதத்தாக இருக்கிறது என்றால் கூட அது கூட மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காது. இந்த நோன்பு என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லீம் அல்லாவுக்காக வேண்டி விரதம் இருப்பது, இந்த நோன்பை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. அது மாதிரியாக எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் மற்றவர்களுக்கு இடையூறு தராத வழிபாடுகள் தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்டிகைகளை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த ரம்ஜான் பண்டிகையாக இருக்கட்டும், பக்ரீத் பண்டிகையாக இருக்கட்டும், இந்த 2 பண்டிகைகளுமே மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறதா? இந்த 2 பண்டிகைகளுமே எதை சொல்கிறது? மனித நேயத்தை தான் சொல்கிறது, பிறர் நலம் நாடுவதைத்தான் சொல்கிறது. மற்றவர்களுக்கு பாதிப்பாக இருக்கவே இருக்காது. மற்றவர்களுடைய பண்டிகைகள் எல்லாம் பார்க்கிறோம், வான வேடிக்கை கொளுத்துவார்கள், பட்டாசுகளை வெடிப்பார்கள், குதூகலமாக இருப்பார்கள். அதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள், பெரியவர்கள் பாதிக்கப்படுவார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படும், படிப்பு கல்வி பாதிக்கப்படும். இப்படி எல்லாம் எந்த பாதிப்புகளையும் கண்டுகொள்ளாமல் அந்த பண்டிகைகளை அனுசரித்துக் கொண்டு இருப்பார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எதிலே கவனிக்கிறது? மற்றவர்களை பார்க்க சொல்கிறது. மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை பார்த்துதான் அனைத்து விதமான வணக்க வழிபாடுகள், அனைத்து விதமான பண்டிகைகள், இது எல்லாமே நமக்கு இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, இந்த இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான், மனித நேயம்தான் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். அதே மாதிரி வாழ்க்கை நெறிமுறைகளும் அப்படித்தான். வணக்க வழிபாடுகள் ஒரு பக்கம் இப்படி இருந்தால் கூட வாழ்க்கை நெறிமுறைகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஹலாலான முறையில் அல்லாஹ் எப்படி அனுமதித்திருக்கானோ அப்படித்தான் அந்த பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். ஹராமான வழியில் பொருளாதாரத்தை ஈட்டிவிடக் கூடாது. நீ வட்டி மூலமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க கூடாது. வட்டி என்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நம்பிக்கை கொண்டோரேன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வரவேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். நீங்க வந்து வியாபாரம் செய்ய வட்டி வாங்காதீங்க. இந்த வட்டி என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டி வாங்கக்கூடியவனையும், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவனையும், வட்டிக்கு சாட்சி சொல்லக்கூடியவனையும், அதற்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடியவனையும், 4 பேரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அப்ப வட்டி என்பது மிகப்பெரிய பாவம். ஏன்? அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுவது.
அப்ப இஸ்லாம் எதுல தலையிடுகிறது? மற்றவர்கள் விஷயத்தை பார்க்க சொல்கிறது. நீ வட்டி வாங்கினேன்னா அது மற்றவர்களை பாதிக்கிறது. பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்து காட்டணும் என்பதைத்தான் இந்த திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி கொண்டே வருகிறது. அதே போன்று ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யக்கூடாது. பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் செய்யணும். பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண்ணிட்டு இருந்து எதையும் வாங்கக்கூடாது. நகையாக வாங்குவது, வீடாக வாங்குவது, விசாவாக வாங்குவது, இப்படி எல்லாம் பெண்ணிடமிருந்து வாங்கி கொண்டு நீ திருமணம் செய்யக்கூடாது. பெண்ணுக்கு கொடுத்து தான் திருமணம் செய்யணும். அதே மாதிரி ஒரு திருமணத்தை நீ நடத்துவதாக இருந்தால் கூட ஆடம்பரமாக நீ நடத்தக்கூடாது, மிக எளிமையாகத்தான் திருமணத்தை நடத்தணும். இப்படி எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த வரதட்சணை விஷயத்தில் கடுமையான ஒரு கடிவாளத்தை போடுகிறது. வரதட்சணை நீ வாங்கி திருமணம் செய்யாது, பெண்ணுக்கு நீ கொடுத்து திருமணம் செய்ய. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் பாருங்க. வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை தான் போதிக்கிறது. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மார்க்கத்திலே தீண்டாமை என்பது கிடையவே கிடையாது. தீண்டாமை கிடையாது, சமத்துவம் தான். இந்த தீண்டாமை, ஜாதி இதெல்லாம் ஒழிப்பதற்காக வேண்டி எத்தனையோ பல திரைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தேசத்துல எத்தனையோ பல திரைப்படங்கள் வருகிறது. அந்த திரைப்படங்களால் இந்த தீண்டாமை ஒழிகிறதா? கண்டிப்பாக ஒழியாது. தீண்டாமை இந்த நாட்டிலே தலை விரித்து ஆடுகிறது. எந்த அளவுக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஊருக்கு வெளியே தான் நீ இருக்கணும், ஊருக்குள்ள நீ வந்துடக்கூடாது. உனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, மாட்டு பாதை. நீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு டம்ளரு. நீ சமூகத்துல ஒன்றா வந்துடக்கூடாது. பொது குளங்கள்ல நீ குளிக்க கூடாது. பொதுவாக உயர் ஜாதியினர் குளிக்கக்கூடிய கிணத்துல நீ குளிக்க கூடாது என்றெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா இல்லையா? அவன் மனுஷன் தானே, உன்னை மாதிரி மலஜலத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவன் தானே. அவனை எதுக்கு நீ இப்படி ஒதுக்குற? கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் கேள்வி கேட்கிறாங்க, படங்கள்லாம் எடுக்கிறாங்க, திரைப்படங்கள்லாம் எடுத்து எத்தனையோ பல திரைப்படங்கள் வருகிறது. ஆனால் இந்த தீண்டாமை ஒளிந்த பாடே கிடையாது. இஸ்லாம் தலையிடுகிறது, தீண்டாமை கிடையாது. எவன் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டானோ அப்பொழுதே அவனிடம் இருக்கக்கூடிய ஜாதி ஒளிந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீண்டாமை ஒழித்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிற எல்லாமே சமம்தான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் மின் நப்சின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணில் இருந்தா நாம படைச்சிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. உங்களை அதிகமாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர் தான் உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் சிறந்தவர், இப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அப்போ இந்த தீண்டாமையை இந்த திருமறை குர்ஆன் ஒழிக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த தீண்டாமையை தடை செய்கிறது. நீ தீண்டாம பார்க்க கூடாது. மனிதனுக்கு மனிதன் எல்லாரும் சமம்தான். சமத்துவத்தை போதிக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய மனித நேயம் இது! இதனால மனிதர்கள் இந்த தீண்டாமையினால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள்! உண்மையிலே இதை எப்படி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். கடவுளின் பெயரால் இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கடவுளுடைய தலையிலே பிறந்தவன், கடவுளுடைய தோளிலே பிறந்தவன், கடவுளுடைய தொடையிலே பிறந்தவன், கடவுளுடைய காலிலே பிறந்தவன் என்றெல்லாம் பிரித்து வைத்து மனிதனை பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் தலையிடுகிறது. கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, கடவுளுடைய எந்த உறுப்பிலிருந்து எந்த மனிதனும் பிறக்கவில்லை. நீ மனிதன், அவ்வளவுதான், எல்லாம் சமம்தான். ஒருவருக்கு ஒருவர் எந்த வேறுபாடும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அரபியருக்கு அரபியர் அல்லாதவரை விட எந்த மேன்மையும் எந்த சிறப்பும் கிடையாது. அரபியர் அல்லாதவருக்கு அரபியரை விட எந்த மேன்மையும் சிறப்பும் கிடையாது. ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்த மேன்மையும் சிறப்பும் கிடையாது. ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட எந்த மேன்மையும் சிறப்பும் கிடையாது. உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி பேருரையிலே சொன்னார்கள். அப்ப எப்படிப்பட்ட இந்த நிறவேற்றுமை, இனவேற்றுமை, இது மாதிரியான பாகுபாடுகளை எல்லாம் இஸ்லாம் கலைந்திருக்கிறது என்றால், அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மனித நேயத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறது என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற எல்லா விதமான பாகுபாடுகளையும், அது அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறது. இன்னும் சொல்ல போனால் மொழி வேற்றுமை. இந்த மொழியினால் இன்னைக்கு பாருங்க, நான் என்னுடைய மொழி தான் சிறந்த மொழி. தமிழகத்துல கூட இந்த மொழி வெறி தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறது.
மொழி வெறியர்களுக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் மொழி வெறியோடு இருக்கிறான், ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீ மொழி, உன்னுடைய மொழி தான் உனக்கு சிறந்தது, இதுதான் மிக முக்கியமானது என்று நீ கொள்கை உறுதி எடுக்க வேண்டும். உன்னுடைய மதத்தை தூக்கி அங்கிட்டு வச்சிரு, உன்னுடைய மார்க்கத்தை தூக்கி அங்கிட்டு வச்சு போட்டு கழட்டி போட்டு வா அப்படின்னு சொல்லி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மொழிங்கிறது என்ன? நாம பேசக்கூடிய ஒரு மொழி. அதனால யாரு உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ கிடையாது. அதை வைத்து உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது. எல்லாம் இந்த உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. எந்த மொழியும் சிறந்ததோ பெரியதோ எல்லாம் கிடையாது. அப்ப மொழியை வைத்து நான் தான் உயர்ந்தவர் என்று இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு கட்சியை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சிக்காரன் என்ன சொல்றான்? இவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றான். அவனை அதையும் கேட்டுக்கொண்டு முஸ்லீம்கள் அதிலே கூட கவனம் செலுத்தக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அந்த கட்சிகளில் கூட இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலம்! இஸ்லாமிய மார்க்கம் இந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமா? மொழிக்கு முக்கியத்துவமாக ஆக்கிவிட்டார்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய இது போன்ற மொழி அடிப்படையிலான கட்சிகளில் பயணிக்கக்கூடியவர்கள் இப்படி சென்று கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிறர் நலம் நாடக்கூடிய மார்க்கம், மனித நேயத்தை சொல்லக்கூடிய மார்க்கம், மொழி வெறிக்கோ இனவெறிக்கோ நிறவெறிக்கோ இது எந்த விதமான ஒரு முக்கியத்துவத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கவே கொடுக்காது. எல்லாரும் சமம்தான் என்கின்ற கொள்கையை சொல்லக்கூடிய மார்க்கம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அடிப்படையான காரணம் என்ன? இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். அத்தீனும் நசீகா, பிறர் நலம் நாடுவது எல்லா வகையிலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கட்டும், இன்னும் சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நம்முடைய இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் எத்தனையோ பல மனித நேய பணிகளை நாம செய்துகிட்டு வருகிறோம். எத்தனையோ பல மனித நேய பணிகள் நம்ம எல்லாம் பார்த்தோம். சென்னை வெள்ளம் 2015 கடுமையான வெள்ளம், உலகத்தினுடைய அதாவது இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய பேரழிவு என்று சொல்லப்பட்டது. 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த சென்னையை விட்டு வெளியேறினார்கள். அந்த வீடுகளுக்குள்ள தண்ணீர் வந்து விட்டது. அதை விட்டு நிறைய பேர் வெளியேறிவிட்டார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் அந்த சென்னை வெள்ளத்திலே பலியானார்கள், தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள், உயிர்களை இழந்தார்கள். அந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி யார் களத்திலே நின்றது? எல்லா இஸ்லாமிய இயக்கங்கள் தான் போய் களத்திலே நின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குறிப்பாக 30,000 போர்ப்படை வீரர்களை களத்திலே இறக்கியது. அந்த மக்களுக்கு என்ன தேவை, எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு தேவையான உணவு, பால், பிஸ்கட், இது போன்ற பொருட்களை எல்லாம் கொடுத்து உதவி செய்தார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய மனித நேயமிக்க ஒரு பணி! இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனிதர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். பள்ளிவாசல்களை கொடுத்து உதவியது இந்த இஸ்லாமிய சமூகம். பள்ளிவாசல்களை கொடுத்தார்கள். அந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசல் இருந்தாங்க. இதை வச்சுக்கிறீங்க, இந்த பள்ளிவாசல் நீங்க தங்குங்க, வணங்கக்கூடிய இடம்தான். ஆனால் மாற்று சமுதாய மக்கள் தங்குவதற்குரிய இடமாக பள்ளிவாசல்களை கொடுத்தார்கள். எந்த சமுதாயமும் கோயில்களை கொடுக்க வரவில்லை, எந்த சமுதாயமும் சர்ச்சுகளை கொடுத்து உதவி செய்யவில்லை. இஸ்லாமிய சமுதாயம் பள்ளிவாசல்களை கொடுத்தது. இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிபாட்டு தலங்கள், அந்த வழிபாட்டு தலங்களில் தங்கியிருக்கக்கூடிய சேர்களை எல்லாம் சுத்தம் செய்தார்கள். அந்த சுகாதார பணி வேலைகளை செய்து முஸ்லிம் சமூகம் ஈடுபட்டது. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். இன்னும் சொல்ல போனால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்கள், 2 வருடம் கொரோனா, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட விஷயம் சும்மா சாதாரணமாக அதை நாம் கடந்து கொள்ள முடியாது. உலகமே கொரோனா, எங்கு பார்த்தாலும் லாக்டவுன், வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு அது பாதிப்பாக இருந்தது. அது மாதிரியான காலகட்டத்தில் இறந்தவர்களுடைய உடல்களை இஸ்லாமிய இயக்கங்கள் தான் அடக்கம் செய்தது. இறந்தவர்களுடைய உடல்களை தொட்டு தூக்கி தூக்குவதற்கு உறவினர்கள் பயந்தார்கள், உறவினர்கள் அச்சப்பட்டார்கள், நமக்கு எங்க கொரோனா வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இஸ்லாமிய இயக்கங்கள் அதிலே ஈடுபட்டார்கள். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த இஸ்லாம் என்றாலே மனித நேயம்தான்.
அப்ப இந்த மனித நேயமிக்க இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த பணிகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவளாக இருக்கிறோமா? மாற்று சமுதாய மக்களுக்கு இதை விளக்கி எடுத்து சொல்லக்கூடியவளாக இருக்கிறோமா? இஸ்லாம் என்றால் பிறர் நலம் நாடுவது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், மற்ற சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியவளாக நம்மில் பலர் இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நாமும் அவர்களும் ஒன்றாக பழகி கொண்டுதான் இருப்போம், ஆனால் மார்க்கத்தை எடுத்து சொல்வது கிடையாது. இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை எடுத்து சொல்வது கிடையாது. இப்படியே நாம விலகிக்கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக வெறுப்புணர்வு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை, இது போன்ற மனிதநேய பணிகளை மாற்று சமுதாய மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் உரையில் இஸ்லாம் கூறும் மனிதநேயம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டது. தற்பொழுது இந்த 77வது சுதந்திர தினம், இந்த 77வது இந்த சுதந்திர தினத்திலே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சுதந்திர தின உரையை ஆற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல்வேறு தியாகிகளுடைய பெயர்களை எல்லாம் வாசித்தார். 19 நபர்களுடைய பெயர்களை வாசித்தார். அந்த 19 நபர்களில் ஒரு முஸ்லீமுடைய பெயரை கூட அவர் வாசிக்கவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம்! இது 3வது முறையாக இப்படித்தான் நடந்து கொள்கிறார். இதற்கு முன்பாக 2 இப்படித்தான் செய்தார். நாம் இதையெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு சென்றோம், அவருடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றோம். ஆனால் அதை வேண்டுமென்றே வீம்பாக முஸ்லீமுடைய பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. கலைஞரும் அப்படித்தான் இருந்தார், அவருடைய மகன் ஸ்டாலினும் அப்படித்தான் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அநியாயம்! உங்களுக்கு கக்கனை தெரிகிறது, காமராஜரை தெரிகிறது, காந்தியடிகளை தெரிகிறது, ஏன் காகித மில்லத்தை தெரியலையா? காகித மில்லத்து, கண்ணியமிக்க காகித மில்லத்து அப்படின்னு சொல்லி முஸ்லீம் கிட்ட வந்து ஓட்டு கேட்கறீங்க? முஸ்லீம்களுடைய குல்லாவை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்க வர்றீங்க? ஓட்டுக்கு மட்டும் கேட்க வர தெரியுதுல்ல, அப்ப மட்டும் முஸ்லீம்களுடைய பெயரை சொல்றீங்க, தலைவர்களுடைய பெயரை சொல்றீங்க? ஏன் ஒரு சுதந்திர தின உரையில ஒரு முஸ்லீமுடைய பெயரை சொன்னா என்ன குறைஞ்சு போச்சு? ஒரு தீரன் சின்னமலையை சொல்கிறீர்கள், வேலு நாச்சியாரை பற்றி சொல்கிறீர்கள், ஏன் ஒரு திப்பு சுல்தானு ஹைதர் அலி உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஒரு அமீர் ஹம்சா உங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? வல்லல் ஹபீப் என்று சொல்லப்பட்ட அந்த வல்லல் ஹபீபே உங்களுக்கு தெரியவில்லையா? ஆயிரக்கணக்கான முஸ்லிம் தியாகிகள் ஒன்றா இரண்டா புஸ்தகமே போடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தியாக வரலாறுக்கு சொந்தமான வரலாறு நமக்கு இருக்கிறது, முஸ்லீம்களுடைய தியாக வரலாறு. உயிரை கொடுத்தவர்கள், உடைமைகளை கொடுத்தவர்கள், தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே தியாகம் செய்தவர்கள் என்று பட்டியல் போட்டால் தாங்காது, அவ்வளவு இருக்கிறது. அப்ப வேண்டுமென்றே இந்த திமுக அரசு, இந்த தமிழக அரசு, இந்த ஸ்டாலின் அரசு வேண்டுமென்றே முஸ்லீம்களை புறக்கணிக்கிறது. முஸ்லீம்ல ஒரு பேரை சொன்னா உனக்கு என்ன குறைஞ்சு போயிருப்போம்? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அநீதி பாருங்க. அப்ப என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்ம கிட்டதான் வருவாங்க இவங்க, நமக்கு தான் இவங்க ஓட்டு போட்டாகணும், இவங்களை நம்ம இப்படித்தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மிதப்புல இருக்காதீங்க. இறைவன் நாடினால் உங்களை தூக்கி விடுவான், உங்களை இந்த ஆட்சியில வச்சிருக்க மாட்டான். தொடர்ந்து முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புறக்கணிச்சுக்கிட்டே வர்றீங்க. முஸ்லீம்களுடைய ஒரு ஒண்ணும் இல்லைங்க, இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு 67 பேரை விடுதலை செய்தார்கள், சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள், அதிலே ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. ஏன் இவ்வளவு வெறி, ஏன் இவ்வளவு ஒரு பாசிச பாஜக கூட இந்த அளவுக்கு இருக்குமான் என்று தெரியாது. அப்ப அதை விட மிக மோசமாக இந்த திமுக அரசு முஸ்லீம்களை வஞ்சிக்கிறது என்றால், இதை நாம் எதுக்காக சுட்டி காட்டுகிறோம் என்றால், திரும்பவும் இந்த திமுக தலைமைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் இதையே நினைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டிக் கொண்டு செல்லக்கூடாது. இதோட 3வது முறையாக நீங்கள் முஸ்லீம்களுடைய பெயர்களை புறக்கணித்திருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய தியாகத்தினால் தான் அனைத்துமே இருக்கிறது. இந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர் கூட ஒரு முஸ்லீம் பெண்மணி, தேசிய கொடியை வடிவமைத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இந்த தேசத்திற்காக இராணுவ தளவாடங்களுக்கு உதவி செய்தது இஸ்லாமியர்கள்,
உயிரை கொடுத்தவர்கள். திருப்பூர் குமரனை பற்றி பேசுகிறீர்களே, அந்த திருப்பூர் குமரனோடு இருந்த ஏழு பேரை, உயிர் தியாகம் செய்த ஏழு பேரை ஏன் சொல்லவில்லை? ஏழு பேருங்க முஸ்லிம்கள், ஒரே ஒரு ஆள் குமரன். அந்த ஒரு பேரை சொல்றிய, ஏழு பேர்ல ஒரு ஆள் நீ சொல்ல மாட்டியா? அப்ப எவ்வளவு பெரிய, அதாவது நெஞ்சு எரிகிறது, அவ்வளவு ரத்தம் கொதிக்கிறது. தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிமுடைய தியாகத்தை புறக்கணிக்கிறார்கள். இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் எல்லாம் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டாம் உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.